பிக் பாஸ்ல இந்த வார வீக்கெண்ட் எபிசோட்ல சிம்பு கண்டிப்பா பாலா கிட்ட இந்த ஒரு விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியும், கண்டிப்பா அவர் பண்ண விஷயங்கள் நடந்துகிட்ட விதங்கள் தப்பா சரியா அப்படிங்கறத அவருக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் ரசிகர்கள் பல பேர் அவங்க கருத்துக்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. வேற ஒன்னும் இல்ல, இந்த பிக் பாஸ் அல்டிமேட்ல ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் தாமரை அப்புறம் பாலாஜி முருகதாஸ் இவங்க ரெண்டு பேரும் கிடையாது நல்ல பாண்டிங் வந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் அம்மா புள்ள அப்படிங்கிற மாதிரியும், இன்னொரு பக்கம் அக்கா தம்பிங்கிற மாதிரியும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வந்து அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த ஒரு இடத்துலையுமே பாலாவை தாமரை விட்டு கொடுத்ததில்லை. அதே மாதிரி ஒரு சில இடங்களில் தாமரைக்கு ஆதரவாகவும் பாலா பேசியிருக்காரு. ஆனால் கடந்த வாரம் நாமினேஷனில் பாலா பண்ண ஒரு விஷயம் கண்டிப்பாக அது வந்து எகென்ஸ்டாக மாறியிருக்கு. அது மட்டும் இல்லை, இப்போ ரீசெண்டாக கன்ஃபர்ஷன் ரூம் கூப்பிட்டு ஒவ்வொருத்தவங்களோட சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி எப்படி நடந்துக்கிறாங்கன்னு ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க இல்லைங்களா, அந்த டாஸ்க்லையும் பாலா தாமரைக்கு எகென்ஸ்டாக தான் பேசியிருக்காரு. கடந்த வாரம் நாமினேஷன் ப்ராசஸில் தள்ள துண்டு போடும்போது அவர் என்ன காரணம் சொல்லியிருப்பார்னா, கேமில் வந்து இவங்க பாசத்தை கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி பாலா தாமரை தலை துண்டை போட்டு நாமினேட் பண்ணியிருப்பாரு. ஆனால் கடந்த வாரம் எல்லாருமே நாமினேட் செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது அதுக்கப்புறம் பிக் பாஸ் ஒரு ட்விஸ்ட்டாக கொடுத்தாரு. இருந்தாலும் தாமரையை பற்றி பாலா என்ன நினச்சிட்டு இருந்தாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன க்ளூவாக அமைஞ்சுது. இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் இதை பற்றி தான் சிம்பு அவர்கள் இன்றைக்கி பாலா கிட்ட கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியும், அதுலேயும் குறிப்பாக இத்தனை நாட்கள் நீங்கள் வந்து தாமரையாக்கோட பழகிருக்கீங்க, அவங்க பழகினது எல்லாமே உங்களுக்கு வந்து இத்தனை நாள் கேமுக்காக பண்ணாங்கன்னு தோணுதா, அப்படி ஒரு வேளை பண்ணாங்கன்னா இந்த கேமுக்குள்ளே அவங்க பாசமாக இருக்கிற சுச்சுவேஷன்ஸில் நீங்களும் போய் ஏன் பாசமாக இருக்க மாதிரி பேசுனீங்க, பழகினீங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க, உங்கள் பர்சனல் விஷயங்களை பார்த்தா ஏன் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, நாங்களும் அதை பார்த்தோம், நீங்கள் ஃபேக்காக பழகலை, நீங்கள் வந்து உண்மையாக தாமரையாக்கா மேலே ஒரு மதிப்பு மரியாதை ஒரு பாசம் வச்சுருக்கீங்க, அதே மாதிரி விஷயத்த தான் தாமரையாக்கா உங்கள்கிட்டயே காமிச்சாங்க. ஆனால் நீங்கள் நாமினேஷன் பண்ணுற சமயத்தில் பாசத்தை வந்து கேமுக்குள்ளே கொண்டு வராங்கன்னு சொன்னீங்களே, இது நியாயமா அப்படிங்கிற மாதிரியும், பாலா பண்ண தப்பை கண்டிப்பாக தாமரைக்கு முன்னாடியே சிம்பு புரிய வைப்பாரா அப்படிங்கிற கேள்வி இங்கே பல பேருக்கு வந்திருக்கு. கண்டிப்பாக இதை பற்றி கேட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் ரசிகர்கள் அவங்க கருத்துக்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இப்போ ரீசெண்டாக ஒரு செகண்ட் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி எபிசோடில். அதில் வந்து ரம்யா பண்ணுறதுக்கு தாமரைக்குள்ள ஒரு ஆர்குமெண்ட் போகுது. ஃபஸ்ட்டு ப்ரோமோலேயே பார்த்துருந்தோம், அபிராமி வந்து ஸ்ருதியை பற்றி தாமரை வச்சு பேசும்போது மூஞ்ச உடச்சிடுவோம்னு தாமரை சொன்னாங்க. அதே மாதிரி ஆர்குமெண்ட் இப்போ ரம்யா பாண்டியனுக்கு தாமரைக்கு போகுது. அப்போ ரம்யா பாண்டியன் தாமரை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, தாமரையை பார்த்து நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ தாமரை நீ நடிக்கலான்னு கேட்குறாங்க. ஆ பார்த்துக்கோங்க, இதான் உங்களோட கேரக்டர், நீ நடிக்கிறியா அப்போ நீங்களும் நடிக்கிறீங்க, நான் திமிரா இருக்கேனா நீயும் திமிரா இருக்க, இப்படி ஆப்போசிட் ஆப்போசிட் விஷயம் சொல்லிட்டே இருக்கேன் தவிர உங்கள் தப்பை நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்கன்னு சொல்லி ரம்யா ஒரு மிகப்பெரிய உண்மையை போட்டு உடைக்கிறாங்க. நீங்கள் இப்படி பண்ணுற விஷயம் வந்து கேம் கிடையாது, அது உங்களோட தனித்துவமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மேலே மேலே மறுபடியும் தாமரை அட்டாக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது என் குடும்பம், இது என் வீடு, நல்லாரையும் பார்த்துப்பேன்னு சொன்ன தாமரை அப்படின்னு சொல்லும்போது, ஏன் நான் உன்னை பார்த்துக்கலையான்னு தாமரை வந்து ரம்யா பார்த்து கேட்குறாங்க. ஏங்க நீங்கள் எங்கனை பார்த்துக்கணும் அவசியம் இல்லைங்க, எங்கனை பார்த்துக்கிறது எனக்கு தெரியும், நீங்கள் யாருங்க என்னை பார்த்துக்கிறதுங்கிற மாதிரி திரும்ப ரம்யா தாமரை எகன்ஸ்ட் தான் பேசிட்டு இருக்காங்க. நீங்கள் திரும்ப திரும்ப பேசிட்டு தான் இருக்கீங்களே தவிர அப்படின்னு ரம்யா சொல்லும்போது, நீ பேசுறதுக்கு நான் பதில் கொடுத்தா ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தாமரை சொல்கிறாங்க. நீங்கள் பதில் கொடுக்கலங்க, பழி வாங்குற மாதிரி பேசுகிறீங்க, உங்கள் மேலே ஒரு தப்பு சொன்னால் அந்த தப்பை நீங்கள் மறுபடியும் என்ன பார்த்து சொல்கிறீங்க, அது எப்படி பதிலுக்கு பதில் ஆகும் அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப தாமரை அட்டாக் பண்ணுற மாதிரி ரம்யா பண்ணி பேசிகிட்டே இருக்காங்க. நீங்கள் வந்து ஏதோ விஷயம் சம்திங் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு தாமரை மேலே ஒரு குற்றச்சாட்டை இப்போ ரம்யா பண்ணி முன் வச்சிருக்காங்க. இதுக்கு தாமரோட பதில் என்னவா இருக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.